ஸ்ரீ குருபியோ நம பண்டதிநாத் மகாராஜகி ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜு ஜெய் சமை பத்ராஜல ராமதாசருடைய திவ்யமான சிறுத்தனு பார்த்துட்டு இருக்கோம் அக்கண்ணாகும் ராமதாசருக்கு வேலை பண்ணி வச்சுட்டார் இப்போ தாசில்தாரா நியமனம் ஆயிட்டார் அவர் உத்தியோகம் பண்ணி வச்ச உடனே அவர் சொல்கிறார் ராஜா கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் கத்தியில் விளையாடுறது மாதிரி நெருப்பில் கை கை விடுறது மாதிரி அப்படின்னு நிறைய விதவிதமாக அவருக்கு வந்து எல்லாம் புரிய வைக்கிறார் முஸ்லீம்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் ராஜ்யத்தில் இருக்கிற வாழ்க்கை எப்படி நடந்துக்கணும் அவர்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருந்துட்டால் தான் தொடர்ந்து பதவியில் இருக்க முடியும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்லித்தர் எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக கேட்டுக்கிறார் ராமதாசர் சுவாமிகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த ஊரில் வந்து இப்போ முதல் முறையாக பத்ராஜலர் ஊருக்கு வரப்போகிறார் ராமதாசர் பத்ராஜலத்தில் வரவேற்பா இல்லையா தாசில்தார் புது தாசில்தார் நிற நியமனமாக இருக்காருன்னு வரவேற்பா இல்லையா அதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா இப்போ இவர் வரும்பொழுது முதல் முறையாக கோவில் அழைக்கலாம் இவர் அப்படின்னு சொல்கிறார் எல்லாம் சரின்னு ஏற்பாடு பண்ணி கோவிலில் அன்னைக்கு ராமருடைய கோவில் பத்ராஜல ராமருடைய கோவிலில் சுவாமியை ராமதாசரை அழைக்க போகிறான் அங்கே அன்னைக்குன்னு பார்த்து அந்த கோவில் ரொம்ப க்ஷீணமான நிலை இருக்குது அந்த கோவில் வந்து ரொம் ஒன்றுமே இல்லை அந்த கோவிலில் அன்றைக்கின்னு பார்த்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சிருக்கா எண்ணெய் விட்டு ஒரு பூ மாலை போட்டிருக்கா சுவாமிக்கு அவ்வளோதான் அந்த கோவிலுடைய நிலை அவ்வளவும் மோசமாக இருக்குது ராமதாசர் அந்த கோவிலுக்குள்ளே நுழையறர் வந்து நுழைஞ்சா உள்ளே வரும்போதே அப்படியே நெறிஞ்சி முள் காலெல்லாம் குத்துறது அதுக்கப்புறம் உள்ள நுழையிறர் வந்தால் வவ்வால் அடிக்கிறது ஒரே வவ்வால் புழுக்க நாத்தம் வீசுறது எல்லா இடத்துலையும் உள்ளேயே வர முடியல வந்து சுவாமி ராமரை வந்து கிட்டக்க பார்க்கலான்னு வந்து தரிசனம் பண்ணுறார் அப்படியே கண்ணால் ஜலம் விட்டார் ராமதாசர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார் ஹே பிரபு ராமச்சந்திரமூர்த்தி உன்ன நான் ப பட்டாபிராமனாக பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கும்போது நீ இப்படி இப்போ வனவாசராமனாக காட்சி கொடுக்குறிய எனக்குன்னு ஒன்று அழுதுட்டார் ராம ராமதாசு சுவாமியர் அப்போ உடனே என்னது உள்ளேருந்து அர்ச்சகர் வரார் அர்ச்சகர் வந்து சொல்கிற ராமதாசர்கிட்ட சுவாமி நீங்கள் இந்த ஆட்சி இந்த பதவியில் இருக்கும் போதே எப்படியாவது இந்த கோவிலுக்கு சம்ரோட்சணம் பண்ணிவிடுங்கோ சுவாமியை வந்து நீங்கள் தான் சம்ரோட்சம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ராமதாசர் வந்து ஆஹா வேஷா பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப திமிராக சொல்லலையா ராமதாசர் சுவாமிகள் சொல்கிறதான் அப் அப்படின்னா என்னை வச்சு ராமன் இந்த வே சம்ரோஷணத்தை பண்ணிண்டான்னா என்னுடைய உத்தியோகம் சபலம் ஆச்சுன்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லி ராமதாசர் சொல்கிறார் அர்ச்சக அர்ச்சகர் முகேனமாக சுவாமியே சொல்கிறதாக ராமதாசர் ஏற்றுக்கிறார் அண்ணிலேருந்து ராமதாசர் சுவாமிக்கு கோவிலை எப்படி நம்ம பண்ண போகிறோம் இந்த கோவிலுக்கு எப்படி சம்ரோஷணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தலையில் ஏறி உட்கார்ந்துருது இதே எண்ணம் தான் கோவிலை நல்லபடியாக அத்திருப்பணி பண்ணணும் அப்படின்னு இதே தான் ஓடினு இருக்குது இது இப்படி இருக்கட்டும் இதுக்கடையில் இந்த பத்ராஜல டெம்பிளுக்கு என்ன விசேஷம் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துலாம் பத்ராஜல ராமசுவாமியோடைய கோவிலுக்கு ஒரு நிறைய கதைகள் இருக்கு நிறைய விசேஷமான விஷயங்கள் இருக்கு அது முதல்ல இந்த கோவிலோட இந்த கதையை போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பத்ராஜல ராமசுவாமி வந்து கோவிலை எப்படி வீட்டு இருக்கார் அப்படின்னா மடியில் சீத்தம்மாவை உட்காந்து வச்சுட்டு சதுர்பூஜ ராமராக இருக்கார் அது மட்டும் இல்ல ஒரு கையில் சங்கு இன்னொரு கையில் சக்கரம் இன்னொரு கையில் வில்லம்போட இருக்கார் சுவாமி வலது பக்கமாக இருக்க வேண்டிய லக்ஷ்மண சுவாமி இடம் மாறி இடது பக்கமாக நிற்கிறார் இந்த கோவிலில் ராம லக்ஷ்மண சீதா சமேத ராமநாராயணனா ராமனா வைகுண்ட ராமனா அவசர கோலத்தில் இருக்கார் ராமசுவாமி ஏன் அவசர கோலத்தில் இருக்கார் அப்படின்னா மேரு மற்றும் மேனக்கையுடைய புதல்வனான பத்ரன் அப்படிங்கிறவர் இங்கே தபஸ் பண்ணுறார் ராமர் தனக்கு காட்சி கொடுக்கும்படி பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணுறார் அப்போ தபஸ் பண்ணும்பொழுது ராமர் என்ன சொல்கிறார் நான் என்னுடைய சீத்தையை தேடி போயின்னு இருக்கேன் அப்போ ராமாயண சமயத்தில் நான் சீத்தையை தேடி போயின்னு இருக்கேன் நான் திரும்ப வரும்பொழுது உனக்கு ராவணனை அழித்ததுக்கப்புறம் திரும்ப வரும்போது உனக்கு வந்து காட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆனால் தொடர்ந்து இவர் இந்த பத்ரன் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார் ராமரும் அவதார நோக்கம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கே போயிட்டார் வைகுண்டத்துக்கே போனதுக்கப்புறமா இவனுடைய கடுமையான தபஸ் காரணமாக வைகுண்டத்துலேருந்து உடனடி உடனே அவசரமாக வந்தாராம் சங்கநாதத்தை ஊதிண்டே காட்சி கொடுத்தாராம் வந்தாராம் ராமசுவாமி அப்படி வந்ததுனால சீதா பிராட்டி மடியில் இருப்பா சங்க சக்கரத்தோட சதுர்புர பூஜை சதுர்புஜ ராமனாக இருப்பார் இங்கே ராமசுவாமி பத்ராஜலத்துக்கான பேரும் அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த கோவிலை சுற்றி இருக்கிற மலை பேர் பத்ரமலைன்னு பேர் இந்த பத்ர தான் இந்த பேரே வந்தது அந்த பத்ரமகரிஷி மெடி தப்பஸ் பண்ணின அந்த பாறை அங்கே இருக்கு அந்த பாறையானது இன்றைக்கும் யார் போனாலும் அந்த பாறையில் காது வச்சு கேட்டால் ராம ராம ராமனு மந்திரம் கேட்டுகிட்டே இருக்குமா ஒரு முறை சந்த் கபீர்தாசர் பத்ராஜலத்துக்கு வரர் சந்த் கபீர்தாசரோட சரித்திரம் நம்ம சேனலில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த சமயம் ராமரை தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலுக்குள்ளே வரும்பொழுது அங்கே இருக்கிறவாழ்லாம் முஸ்லீமாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே விடலை அப்போ உடனே என்ன ஆகுறது அத்தனை பேரும் பார்க்கும்பொழுது ராமர் வந்து மறைஞ்சு போகிற அங்கேருந்து அந்த கோவிலில் இருக்கிற அத்தனை ராமசுவாமி லக்ஷ்மண சுவாமி சீதா மாதா அப்படியே அந்த ச எல்லா சிற்பங்களும் மறைஞ்சே போயிடுது மறைஞ்சு போன உடனே வாழ்க்கைக்கு எதுவும் புரியல கபீர்தாசனை உள்ள விடுன்னு சொல்லி அந்த அசரீர் கேட்டதுக்கப்புறமா கபீர்தாசர் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா தான் திரும்ப அந்தந்த சிலைகள் அப்படி அப்படியே அந்தந்த இடத்துக்கு வந்ததாகவும் ஒரு கதை இருக்குது இப்போ ராமதாசர் சரித்திரத்துக்கு வருவோம் ராமதாசர் சுவாமி என்ன பண்ணுறன்னு இந்த கோவிலை வந்து எல்லா இடத்தையும் பார்க்குறார் பார்த்தா இந்த கோவில் துளி கூட மேலா மேலாமரை ஒரு வேலை செஞ்சு நல்லபடியாக அந்த கோவிலை இருக்கிறத சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை அடியிலேருந்து பிரித்து வேலை பார்க்குற அளவுக்கு மோசமாக இருக்குது கோவில் சரின்னு இவர் என்ன பண்ணுறார் தன்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்குறார் பெரிய வீடு இருக்குது வீட்டு பத்திரம் நகை கொஞ்சம் மனைவியோட நகை இருக்குது வீட்டில் பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் விற்றுட்டார் அது எல்லாத்தையும் விற்று பணமாக்கி அத்தனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார் தனக்கு ஒன்றும் இல்லாமல் ராமதாசர் சுவாமி எல்லாத்தையும் விற்றுட்டு பாலாலயம் பண்ணுறார் இந்த கோவில் கம்ப்ளீட்டாக ராம சுவாமி ராமரை வந்து கொண்டு வந்து வெ வெளியில் ஒரு இடத்துல குடிசையில் வச்சாச்சு வச்சுட்டு தர மட்டமாக கோவிலை இடித்து கோவிலுடைய அடி அஸ்திவாரத்தையே புரட்டி போட்டுட்டார் அந்தளவுக்கு கோவில் வேலை பா பாடு பண்ணி ஆகிறது பாலாலயம் பண்ணியாச்சு இப்போ இவ்வளவு செலவு பண்ணி ராமதாசர் ரொம்ப அழகாக பிளான் பண்ணுறாரு கோவிலுக்கு கருங்கல் திருப்பணியாக இந்த கோவிலை மொத்த கோவிலையும் கருங்கல்லையே பண்ணுறார் ஊஞ்சல் மண்டபம் சபா மண்டபம் அத்த மண்டபம் வாகன மண்டபம் மழையில் மக்கள் ஒழுங்குறதுக்கு திருமலை பற்றி வீதி பிரகாரம் அழகாக ரெடி ரெடி பண்ணுறார் விமானம் ராஜகோபுரம் இவ்வளவு ராமதாசருடைய பிளானில் தன் சொந்த காசை போட்டு ஆரம்பிக்கிறார் போறது போகிற வரைக்கும் போட்டோம் தைரியமா ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ராமன் இருக்கான் அப்படின்னு சொல்லி தைரியமா இறங்குறார் ராமதாஸ் சுவாமி அதுக்கப்புறம் என்ன பண்ணுற பணம் ராமம் கொடுப்பா அப்படின்னு நினைக்கிறார் அதே மாதிரி வரி பணத்திலிருந்து எடுத்து கோவிலுக்கு செலவு பண்ணுறார் வரி வசூல் பண்ணுறா இல்லையா அந்த பணத்தை இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது அரசாங்க பணமோ மக்களோட பணமோ அப்படின்னு நினைக்கல மக்களோட உழைப்பை வெளியிலிருந்து தன்னுடைய சொந்த தேசம் இல்லை ராஜா வந்து சொந்த தேசத்தை ஆளலை வெளியிலேருந்து வந்த ஒரு ராஜா ஆள்றான் அதுக்கு வரி வசூல் பண்ணுறான் இந்த மக்களுடைய உழைப்பு இது மக்களுடைய பணம் அப்படியே இருந்தாலும் மக்களுடைய பணம் அரசாங்கத்துக்கு போகிறத விட பொதுமக்களுக்கு பிரயோஜனமாக ராமருடைய கோவில் இருந்தால் பொதுமக்களுக்கு சம்மந்தம் தானே அதனால் இதைத்தான் பண்ணணும் இது ம இது வந்து அரசாங்க பணமே இல்லை அப்படிங்கிற ராமதாசர் இது ராமனுடைய பணம் அப்படிங்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா உபன்யாசத்தில் இந்த இடத்த ரொம்ப அழகாக சொல்வர் ஒரு கோவிலில் இப்போ இருக்கிற ஸ்தித்தியில் கூட இந்த கவர்மெண்டில் அது ஹிந்து இரு ஹிந்து மட்டுமே ஆள்ற இந்த கவர்மெண்ட்டில் ஒரு கோவிலில் போய் வேலி முள் வேலியை வெட்டிட்டு வரணும்னா கூட இங்கே போ அங்கே போன்னு பர்மிஷன் பத்து இடத்துல வாங்கி கடைசியாக சுற்றி போட்டு போட்டடிச்சு வந்தால் என்ன சொல்லுவானா வேண்டாம் இதை வெட்டக்கூடாது நாங்கள் வேணும்னு பயிர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரிசல்ட் வருவான் அதனால் இப்போவே இந்த நிலமைன்னா முஸ்லீம்களோட ஆட்சியில் யோசிச்சு பார்க்கணும் ஒரு ஹிந்து கோவிலை துணிஞ்சடிச்சு ஒரு முஸ்லீம் ராஜா அவருடைய ஆட்சியில் செய்கிறதுனா ராமதாசர் எவ்வளவு தைரியமானவராக இருக்கணும் மகான்கள் வெறும் மகான்கள் மாத்திரமில்லை சீர்திருத்தவாதிகளும் கூட ராமதாச சுவாமிகள் கோவில் பணி திருப்பணி எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டார் பிரமாதமாக கட்டிட்டார் கோவிலை ரொம்ப அழகாக இருக்குது கோவில் மிச்ச பணம் நிறையா இருக்குது பத்து நாளைக்கும் பத்து வாகனம் ரெடி பண்ணுறார் சீதா மாதாவுக்கு நகை நிறையா பண்ணுறார் ராமருக்கு வஜ்ர கிரீடம் கோதண்டம் வஜ்ர கோதண்டம் தங்க கவசம் லக்ஷ்மண சுவாமிக்கு அதே மாதிரி வஜ்ர கிரீடம் வஜ்ர கோதண்டம் சீதா மாதாக்கு நிறைய நகை பண்ணி போட்டார் கை நிறைய வளையல் நிறைய நகை இன்றைக்கும் அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அந்த மாநிலத்தில் அந்த ஆந்திர மாநிலத்தில் இன்றைக்கும் அவள் அந்த அந்த நகையெல்லாம் அவ்வளவு பொக்கிஷமாக பாதுகாத்துன்னு வரான் இந் நம்ம நம்மளுடைய ஸ்டேட்டில் எப்படின்னா கோவிலில் என்னென்ன நகை இருக்குது சுவாமிக்கு என்னென்ன நகை போட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் வெளியில் இது யாருக்குமே தெரியாது அவள் என்ன வச்சுருக்கான்னு அங்கே அந்த இருக்கிற நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ராமதாச சுவாமி போட்ட நகை இன்றைக்கும் அப்படியே இருக்குது அதை ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி அந்த சுவாமிக்கு ராம ராமசுவாமிக்கு போட்டு விடுவாள் அது மட்டும் இல்லாமல் அதை தவறவும் யார் வேணும்னாலும் ராமரோடைய ராமதாச சுவாமி போட்ட நகையை பார்க்கணும்னு உள்ளே கேட்டால் யார் வேணும்னாலும் போய் பார்க்கலாம் இன்றைக்கும் அந்த ஸ்டேட்டில் அந்த மக்கள் ராமசுவாமியையும் ராமதாச சுவாமியையும் கொண்டாடுறாள் இப்போ இத்தனையும் பண்ணியாச்சு அடுத்தது மண்டலாபிஷேகம் அது இது நிறையா இருக்குது இல்லையா உற்சவங்கள் இப்போ என்னாகுது ராமசா ராமதாசர் என்ன பண்ணுற ராமநாம நவமி உற்சவம் வந்துடுது இந்த வருஷம் ராமநவமி உற்சவம் ராமதாசருக்கு ராமசுவாமி கோவிலில் தான் பத்ராஜல கோவிலில் தான் அதனால எல்லாருக்கும் பத்திரிக்கை அடித்து அங்கே இங்கே பறக்கிறது பத்திரிக்கை ராம ராமதாச சுவாமி பத்ராஜல ராமர் கோவில்லையே இந்த வருஷம் உற்சவத்தை கொண்டாடுறாருன்னு சாதுக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்ட்டு எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை பறக்கிறது எல்லா சாதுக்களும் அங்கே வந்துட்டு அமோகமாக நடந்தது ராமநவிய உற்சவம் காலம்புற சம்பரோட்சணம் நடந்தது அப்புறம் அதுக்கப்புறம் புஷ்ப பல்லாக்கு இப்போ ஊஞ்சலில் சுவாமியை எழுந்திரிட பண்ணியிருக்கா ராமரா ராமரையும் சீத்தையும் எழுந்துருட பண்ணியிருக்கா ஊஞ்சலில் சுவாமிக்கு உய்யாளா இப்போ என்ன ஆகுது ராமதாச சுவாமி சந்தோஷப்படுற ஊஞ்சலில் பார்த்து பகவானை பார்க்கும்போது நம்ம ஒரு சாதாரண ஒரு பிறவி நம்மளை வச்சு பகவான் பிரபு இப்படி பிரமாதமாக பண்ணிட்டானே அப்படின்னு சந்தோஷமாக பார்க்குறார் அப்படி மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கு ராமதாசருக்கு அத்தனை மக்களும் அங்கே இருக்கும்போது பஜனை மண்டபம் இல்லாமல் இருக்குமா பஜனை மண்டபத்தில் பஜனை நடக்கிறது ராமதாச சுவாமி தம்பூராவை எடுத்து தோளில் மாட்டிக்கிறார் ஸ்ருதி மீட்டுறார் தினமே சு இன்றைய நாள் என் ஜென்மாவில் ஒரு நாள் மறக்க முடியாத நாள் கொலு சுதினமே சுதினமோ ராமா உன்னை கொலுவில் வச்சு பாடுறேன் இல்லையா இன்றைய தினம் என் ஜென்மாவில் ஒரு நாள் மறக்க முடியாத நாள் அப்படிங்கிற மனசு பூரா பக்தி நிறைஞ்சு மனசு வந்து கனத்து இருக்கு பக்தியினால் ஸ்ரீ பிரபு உன்னை இந்த நாளில் கொலுவச்சு பார்க்குறேனே ஸ்ருதி கூட்டி என்னை வந்து இந்த உன்னுடைய தர்பாரில் பாடுறதுக்கான பிராப்தத்தை கொடுத்தியே இந்த நாளை நான் மறக்கவே முடியாது அப்படின்னு பாடுறார் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கீர்த்தனை பக்தர்கள் நிறைஞ்சிருக்கிற உன்னுடைய சபையில் என்னை சுகமாக இப்படி பாட வச்சியே பக்த கோஷ்டியில் பக்த அப்படின்னு கூப்பிட்டு பாடுறார் ராமதாச சுவாமிகள் இங்கே இவர் பாடினு இருக்கார் ராம ராமருக்கு லட்சாச்சரம் நடக்கிறது ஆயிரம் ஸ்வர்ண புஷ்பம் வாங்கி வச்சிருக்காராம் ராமதாச சுவாமிகள் தக தக தகதன்னு அந்த தீபத்து பக்கத்தில் அவ சுவாமியோட சரணத்தில் அந்த புஷ்பத்தை எடுத்து எடுத்து வைக்கிறா அப்படியே தக தகன்னு மின்ற அந்த ஒளியில் ராமதாச சுவாமிகள் நிறைய கீர்த்தனை பாடியிருக்கார் அந்த கீர்த்தனையில் ராம சுவாமிக்கு அந்த பத்ராஜலத்தில் எவ்வளவு செலவு பண்ணினர் என் எவ்வளவு தங்கம் போட்டிருக்கார் எவ்வளவு தங்கத்துக்கு இன்றைக்கும் அந்த கீர்த்தனையில் இருக்குது எவ்வளவு தங்கத்துக்கு நகை பண்ணினார் என்னென்ன நகை போட்டிருக்கார் இத்தனையும் அந்த கீர்த்தனையிலேயே பதிச்சிருக்க ராமதாச சுவாமிகள் இன்றைக்கும் அந்த ஆந்திரா கவர்மெண்ட் அதை வந்து அப்படியே பத்ரமாக பாதுகாத்து வச்சுன்னு வரா இன்றைக்கும் அவ்வளவு விசேஷமாக நடக்காது பத்ராஜலத்தில் அது மட்டும் இல்லை ஆந்திரா கவர்மெண்ட் வந்து ராமதாச சுவாமிக்கே கோவில் கட்டியிருக்கு நினைவு மண்டபம்னு சொல்லி அவ்வளவு பிரமாதமாக கட்டியிருக்காள் ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் அங்கே வந்து உட்காந்துக்கலாம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அந்த நினைவு மந்த் மண்டபத்தை போய் பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டாலாம் உபன்யாசத்தில் அண்ணாவே சொல்கிறாள் ஸ்ரீஷி அண்ணாவே சொல்றா அப்படியே அழுதுட்டாலாம் முதல்ல முதல்ல உள்ள நுழைஞ்சதுமே ராமதாச சுவாமிகள் கம்பீரமாக நிற்கிறார் தாசில்தார் ரூபத்தில் நிற்கிற சாதாரணமாக பாகவதர் இருக்கும் இருக்கும்போது கூட அண்ணாக்கு ரொம்ப இதுவும் தெரியலையா தாசில்தார் ரூபத்தில் அப்படி கம்பீரமாக நிற்கிற ராமதாச சுவாமியை பார்த்த உடனே அண்ணாக்கு ரொம்ப அப்படியே கண்ணால் ஜெலமிட்டுட்டாளாம் அண்ணா இன்றைக்கும் அந்த ஸ்டேட்டில் அவ்வளோ அழகாக கொண்டாடினு இருக்காள் அங்கே என்னென்ன இருக்கிறன்னா தாசில்தார் ரூபம் பாகவத ரூபம் இருக்குது அங்கே அவர் பண்ணின எல்லாம் இருக்குது பூஜை அவர் பூஜை பண்ணின ராமர் இருக்கார் செப்பு பட்டயங்கள்லாம் அப்படி ஆந்திராவில் ராமதாச சுவாமிகளை இன்னும் கொண்டாடின்னு இருக்கா ஸோ அங்கே போய் பிராப்தம் இருக்கிறவா அங்கே போய் தரிசனம் பண்ணணும் ராமசுவாமியும் சரி ராமதாச சுவாமியும் சரி தரிசனம் பண்ணணும் ஒரு வி ஒரு கஷேத்திரத்துக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சு அதனுடைய ஸ்தல புராணம் புரிஞ்சு போகும்போது தான் நமக்கு பக்தி வலுக்கிறது அதனால் அவசியமாக இந்த வீடியோ கேட்குற எல்லாருமே அங்கே போய் தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சரி இப்போ என்ன நடக்கிறதுனா சமாராதனை நடக்கிறது அதாவது எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டாகிறது எல்லா உற்சவலாம் முடிஞ்சு வைதிகாலுக்கு தனி பந்தி மற்ற சாதாரண மக்களுக்கெலாம் தனி பந்தி ஏன்னா ஒரு இப்போ பந்திங்கும்பொழுது வைதிகாலோட மொத்த பேரை உட்காத்தி வச்சால் இவள் ஹரிஹின்னு சொன்னால் தான் சாப்பிடுவாள் ச போஜனம் பண்ணும்பொழுது ஒரு மரியாதை சபமரியாதைன்னு ஒன்று இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால இவாளுக்கு எப்போயுமே தனியாக தானே போடுவா வைதிகாலுக்கு வந்து சா தனி சாப்பாடு இங்கே நடந்துருக்கு அதில் யாரோ ஒருத்தர் அந்த ஊர்க்காரர் வந்து உட்காந்துருக்கார் இப்போ என்னாறு ராமதாச சுவாமிகள் பார்த்துட்டு சொல்கிறேன் இங்கே வைதிகாலுக்கு நம்ம எல்லாம் வெளியில் உட்காந்துக்கலாம் பக்தர்கள் எல்லோரும் நிறைய பேர் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றோம் நானும் அங்கே தான் போகிறேன் வாங்கோ சுவாமிகளேன்னு சாதாரணமாக கூப்பிட்டார் அப்போ என்னாருது இவர் கோச்சுன்ட்டு இந்த வந்தவர் அவர் யார் என்னன்னே தெரியல அவர் ரொம்ப கோவம் வந்துருது அந்த ஊரில் அவர் ரொம்ப முக்கியமானவரான் போய் அவங்க சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இதுக்காக தான் நான் வந்தேன் நான் இங்கே உங்கள் ஊரை கொள்ளையடிச்சு கோவிலை கட்டிட்டு என்ன ரொம்ப பண்ணின்ருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து போயிட்டார் ராமதாச சுவாமிகள் ஒரு வித்தியாசமாக பார்க்குறாரு என்ன நடந்ததுன்னு அப்போ என்ன சொன்னேன்னு இப்படி பண்ணுறாருன்ட்டு விட்டுட்டார் ராமதாச சுவாமிகள் போய் அவரை கூப்பிடலை திரும்ப வாங்கும் அப்படின்னு சொல்லினா கூப்பிடலை அப்படியே விட்டுட்டார் இவர் போகணும் அவர் என்ன பண்ணுறார் நேராக ஒரு மொட்டை கதிரிதாசி எழுதுறார் கையெழுத்தே இல்லாமல் ஒரு லெட்டர் போடுறார் தானிஷாக்கு உங்களுக்கு பத்ராஜலத்துலேருந்து எல்லா கணக்கும் சரியாக வருதான்னு கவனிக்கவும் உங்களுக்கு கணக்கெல்லாம் சரியாக வருதா அங்கே என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியறதான்னு சொல்லி மொட்டக்கடதாசி வந்த உடனே மந்திரி மந்திரியை கூப்பிட்டு மகாராஜா கேட்குறார் தெரிஞ்சு எல்லா கணக்கும் சரியாக வந்ததா அப்படின்னு கேட்குறாரு இப்போ மந்திரி சொல்கிறார் இல்லை எனக்கு இன்னும் சரியாக நிதி நிதியமைச்சர் சொல்கிறார் எனக்கு ஒருக்க பைசா கூட கணக்கு வரல இப்போ வரைக்கும் வரி வசூல் பண்ணது எதுவுமே வரலை அப்படின்னு உடனே ராஜாக்கும் சரி அக்கண்ணாகருக்கும் சரி சொலேர்னத்து அண்ணாக்காரரும் எந்த பதிலும் சொல்லலை ராமதாசரை கைது பண்ணி கூட்டின்னுவான்னு ராஜா ஆனை பிறப்பித்தார் நேராக வந்தால் கோவிலேருந்து அப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராமதாச சுவாமிகள் வீட்டுக்கு போகலான்னு இறங்கி வரார் அப்படி படி இறங்கி வரார் உடனே அரெஸ்ட் ராமதாசு சுவாமிகள் இதை எதிர்பார்த்தது தான் அவர் எதுக்குமே பயப்படல இது இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்கும் தெரிஞ்சுதான் அவர் துணிஞ்சு எல்லாத்தையும் பண்றார் கிளம்பும்பொழுது பக ராமனை பார்த்து சொல்கிறார் மறுபடியும் உன் கோவிலுக்கு வரதும் உன்னை சேவிக்கிறதும் உன்னோட திருவுள்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கையை கொடுத்துட்டார் அரெஸ்ட் பண்ணி அப்படியே திருவோடு இழுத்துன்னு போகிற அழைச்சின்னு போகிற அவரை மக்கள் எல்லாம் பேசிக்கிறார் ஐயோ அப்போவே நான் சொன்னேன் இந்த மாதிரி நடக்கும்னு சில பேர் சில பேர் சொல்கிறா சொந்த பணமாயா போட்டு கோவிலை கட்டினார் அப்படிங்கிற இன்னும் சில பேர் ஐயோ இவர் பேர் மகானுபாவர் இவருக்கு போய் இப்படி ஒரு கதியா ராமர் இப்படி பண்ணிட்டானே இவர் வாழ்க்கையில் அப்படின்னு சில பேர் பேசிக்கிறார் இப்படி போயிட்டே இருக்கும்போது வீட்டு வாசல் வருது அங்கே வாசலில் சுந்தரி பாயும் ராகவனை தூக்கின்னு நிற்கிறா குழந்தை அப்பா அப்பா அப்படின்னு கத்துறது கையை நீட்டின்னு சுந்தரி பாய் அப்படியே அழுதுண்டு நிற்கிறா ராமதாசு சுவாமிகள் அப்படியே கையை நீட்டி ஒரு சமைக்க செய்கிறர் ராமன் இருக்கான் காப்பாற்றுவான் ராகவன் இருக்கான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டார் நேராக தர்பாருக்கு எழுத்துன்னு வரா ராமதாச சுவாமிகளை தானிஷா கேட்குறார் என்ன செலவு பண்ணினீர் வரி பணம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு உடனே பொது காரியத்துக்காக நான் செலவு பண்ணினேன் ராமருடைய கோவில் ரொம்ப க்ஷீணமான நிலையில் இருந்தது அந்த கோவிலை பண்ணுறதுக்காக தான் அத்தனையும் செலவு பண்ணினேன் அப்படிங்கிறார் இந்த பதில் ஏற்புடையதாக இல்லை தானிஷாக்கு உடனே தானிஷாக்கு ரொம்ப கோம் வருது பதினாயிரம் மொஹரா மொஹரா யார் கொடுப்பா எடுத்து வையும் அப்படிங்கிறார் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சுவாமி அப்படிங்கிறார் அப்போன்னா தண்டனை தான் உனக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஜெயில் அடைக்கிறார் இந்த ராமதாச சுவாமிகளை ரொம்ப சித்திரவதை பண்ணினா இந்த பதினாயிரம் மொஹராவை வந்து அவர் அக்கண்ணா அவரு கொடுத்துருவார்னு ராஜா நினைச்சுன்னு ஆனால் அக்கண்ணா அவர் எதுவுமே பேசலை பக்கத்துலேயே நிற்கிறார் அக்கண்ணா அக்கண்ணாவை நிமிர்ந்து ஒரு நிமிஷம் கூட ராமதாசர் பார்க்கவும் இல்லை அக்கண்ணாவும் இந்த பக்கம் திரும்பலை அக்கண்ணா வந்து கஞ்சமாக இருக்கார் எடுத்து கொடுக்கலன்னு நினைக்கக்கூடாது மகாராஜாவினுடைய அவருடைய தண்டனைக்கு ஆளாகி இவரும் கஷ்டப்பட்டு தானும் தண்டனை ஆளானா யார் அவரை எந்த காலத்தில் மீட்கிறதுங்கிற எண்ணத்தில் எதுவுமே பேசலை அவருக்கும் துக்கம் தான் நான் எதுவுமே வெளிப்படுத்திக்கல அவர் பாட்டு நிற்கிறேன் ராமதாச சுவாமிகள் அக்கண்ணாவை நம்பி இந்த காரியத்தை செய்யலையே அவர் ராமரை நம்பி தானே செய்யலாரு அதனால் அந்த பக்கம் திரும்ப கூட இல்லை ஒரு வார்த்தை கூட தன் மாமா இருக்கார் அப்படின்றெல்லாம் சொல்லவே இல்லை இப்படி சொன்ன உடனே ராஜா வந்து ஜெயில் தண்டனை கொடுக்குற கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சாச்சு அந்த ஜெயில் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்குமா அந்த அந்த அதுக்குள்ளே அப்படியே இறக்கிடுவா காத்தோட்டம் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த வெளிப்பக்கமாக வரதுக்கான ஜன்னல் அந்த மாதிரி வேற பாதையும் இருக்கு ஆனால் இவர் அந்த பாதையில் கொண்டு வந்து உள்ள தள்ளிட்டா அந் மேலிருந்து தான் காத்தோட்டம் மேலே ஏறவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது சிஷி அண்ணா உபன்யாசத்தில் சொன்னால் அந்த ஜெயிலில் போய் சிஷி அண்ணா பார்த்தாலாம் எல்லாருமே போய் பார்க்கலாம் அந்த ஜெயில அது எப்படி இருக்குன்னா மேலேருந்து சாப்பாடு போடுவாலாம் இவர் வந்து அந்த இறக்குவாலாம் சாப்பாட்டை இந்த சார் மேச்சராஜாவோட சாப்பாடுங்கிறதுனால அவன் கொடுக்குறது போய் என்னத்துக்கு சாப்பிடணும்னு சாப்பிடவே மாட்டாரான் இப்படி ரொம்ப நாளாக இருக்கிறதுனால போயிட போகிறாருன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணியிருக்கா கொஞ்சோண்டு அரிசி ஒரு புடி அரிசியும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி இதை கொடுப்பாலாம் அந்த அரிசியில் தண்ணியை ஊற்றி கொஞ்சோண்டு உப்பை போட்டு அதை சாப்பிடுவாரா ராமதாச சுவாமிகள் இப்படி பல காலம் இருந்திருக்க ராமதாச சுவாமிகள் இது என்னன்னா அங்கே ஜெயிலில் இருந்தும் ராமபக்தி தான் சாதாரணமாக பக் ராமனுக்கு மானசிகமாக நேவேதயம் பண்ணால் போகிறதா ராமனுக்கு நேவேதியம் பண்ணுறதுக்காக தன்னுடைய கை நகத்துனால் அந்த பாறையில் ராமர் சீத்தை லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேயர் இவால் அப்படியே சித்திரமாக வரைஞ்சி வச்சுருக்காராம் வரைஞ்சி வச்சு அதுக்கு நேவேம் பண்ணிட்டு சாப்பிடுவாராம் இன்றைக்கும் போனால் அந்த சித்திரத்தையும் பார்க்கலாம் இப்படி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மாத கணக்கில் அங்கே அவஸ்தப்படுறார் பத்ராஜல ராமதாசர் ராமதாசரை தினமும் அவ இழுத்து வ இழுத்துன்னு வந்து சவுக்கால் அடிப்பாளாம் எவ்வளவோ தடவை சவுக்கால் அடிப்பாளாம் அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு ஜெயிலில் அடைச்சிருவாளாம் வலி தாங்காதான் ராமா ராமா ராமான்னு கத்துவாராம் அலருவாராம் மிச்சம் இருக்கிற நேரம் பூரா கீர்த்தனை பாடுவாராம் திரும்ப அவர் ஜெயிலில் இருக்கும்போது பாடின பதினாயிரம் கீர்த்தனை வந்து அங்கே புரிச்சு வச்சுருக்கா அவரோட நினைவு மண்டபத்தில் கீர்த்தனை பாடிகிட்டே இருப்பார் எட நுண்ணாடோ பிரபோன்னு கூப்பிடுறார் சுவாமியை எங்கே இருக்கப்பா பத்ராஜலத்தினை நீ இருக்கியா ஏ பிரபோ இப்படி அடிக்கிறாளே என்னால் தாங்க முடியலையேன்னு கூப்பிடுறார் இவர் பண்ணினது தப்பு தான் தப்பு தான் அப்படின்னு இவர் ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நான் பண்ணது சரிதான்னே இவர் நினைக்கிறார் நான் வந்து மக்களுடைய பணத்தில் எடுத்து பிரபுவுக்கு கோவில் கட்டாமல் இருக்கலாமா இப்படி க்ஷீணமான நிலையில் ஒரு கோவில் இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா பக்தன் இப்படித்தானே இருப்பான் அப்படின்னு நினைக்கிறார் பிரபோ இப்படி பஜனை பண்ணாமல் பக் பாகவதால் பார்க்காம என்னால் இங்கே இருக்கவே முடியலையே என்னால் அவருக்கு பாட்டு பாடி பாட்டு பாடி அதே மைண்ட்லேயே இருந்து பஜனை பண்ணி அது அந்த இதுலேருந்து அந்த நிலையிலேருந்து அவரால் வெளியில் வரவே முடியல பாகவதால் யாரையுமே தரிசனம் பண்ணாமல் பஜனை பண்ணாமல் நான் உன் சபையில் வந்து திரும்ப பாடவே மாட்டேனா நான் வந்து அவ்வளோ பெரிய பாவியா எனக்கு கர்வம் வந்துருத்தா எதனால் இப்படி என்னை தண்டிக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்கே நீ இருக்கியா அப்படின்னு பாடுற சில கீர்த்தனை ரொம்ப கோபமாக பாடுறார் பத்ராஜல சுவாமிகள் நீ வந்து தெய்வமான பாடுற நிறையா கோவப்பட்டே பாடுற கஞ்சி தொட்டியில் விழுந்தவங்க என் குழந்தையே நீ காப்பாற்றி கொடுத்தியே ஒன்னால் முடியாதா திரௌபதிக்கு போய் மானத்தை காப்பாற்றினிய எங்கேயோ இருந்த நீ அக்ஷயம்னு இங்கே விட்டான உருட்டி போட்ட உடனே நீ எங்கேயோ இருந்த திரௌபதிக்கு மானத்தை காப்பாற்றலையா ஹே ராமச்சந்திர பிரபு நான் இப்படி கஷ்டப்பட்டால் தானே எல்லாரும் பேசுவா பஜனை பண்ணினா பக்தி பண்ணினா ராம பக்தி பண்ணினா ஜெயிலில் கிடக்காம பார்த்தியா இப் பக்தி பண்ணுற வாழ்க்கைக்கு இதுதான் நிலைன்னு எல்லாரும் இப்படி தானே உதாரணமாக எடுத்துப்பா உனக்கு தானே இது இழுக்குன்னு கதர்றர் தினமும் அடறர் ராம ராமதாச சுவாமிகள் நான் ஜெயிலில் போட்ட தானிஷாவை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் மகாராஜா அவருடைய கடமையை செய் செஞ்சுருக்கேன் நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் நான் நம்பினது யாரை ஒன் தானே நான் உன்னை நம்பின்ட்டு தானே இந்த காரியத்தை செஞ்சேன் நீ என்னை கைவிடலாமா அப்படின்னு ஒவ்வொரு கீர்த்தனிலையும் கதர்றார் பிரபோ ஏன் மௌனமாக இருக்க உன் வார்த்தை தங்கமோ முத்தோ பவழமோ ஆமாம் உன் வார்த்தை தங்கம் தான் உன் வார்த்தை முத்து தான் அப்படின்னு பாடுறார் அதுக்கு அப்போ பாடின பாட்டு தான் இது ரொம்பவும் ஃபேமஸான பாட்டு പലു കേ കോദണ്ഡി പലു കോരമായ ബംഗാരമായന പലു ബംഗാരമായന പാലു ബംഗാരമായന பிலசீன பங்காரமாயி பலுகே பழுகவே பிலசீன பங்காரமாயி பிளச்சீனு ராம ஸ்மரண மரவச்சதனகுதன்றி பலுகே பங்காரமாயனா உன்னுடைய வார்த்தை முத்தோ பவழமோ நீ திறந்து பேச மாட்டியா ஹே ராம பிரபு அப்படிங்கிற பழுக்கே பங்காரமாயனா நான் பல நான் ஒன்றே கனவுல கூட ஓனாமத்தை தானே சொல்கிறேன் பிளச்சீதரண மரவச்சத்தனகுன்றி படுக்கே கனவுல கூட ஓனாத்த தானே சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னை நீ கைவிடலாமா அப்படின்னு பாடர் கிஞ்சரர் ராமசுவாமிகிட்ட யன ஒரு அணில் சேது பந்தனத்தப்போ மண்ணில் புரண்டு மண்ணை கொண்டு போட்டுது அது மேலே இறக்கப்பட்ட அதை தூக்கி கையில் வச்சுட்டு தடவி கொடுத்தியே அந்த அணில் மேல இருக்கிற கருணை கூட என் மேலே இல்லையா அப்படின்னு கேட்குறார் தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டேன் உன்னுடைய பத்ராஜல ராமதாசன நீ காப்பாத்தன் அப்படின்னு கெஞ்சி அடர இருந்த கீர்த்தனையில இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போறது நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கார் பத்ராஜல ராமதாசர் ஒரு நாள் என்ன ஆகுது பத்ராஜல ராமதாசர் இத்தனை நாளாக பதினாயிரம் பாடல் வந்து ராமதாஸ் ராமன் மேலே பாடிட்டார் ஒரே ஒரு பாட்டு அவரால் தாங்க முடியல கடைசி நேரத்தில் ஒரே ஒரு பாட்டு சீத்தம்மா மேலே பாடுறார் சீத்தம்மா மேலே என்ன பாடுறாருனா சீத்தம்மா தாயே ஜெகத் மாதா உலகத்துக்கே நீ இப்போ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பாடுறார் இப்போ பக பள்ளியறை சேவையில் இருப்பேன் இல்லையா நீ நான் கட்டி வச்ச அந்த கண்ணாடி மாளிகையில் பள்ளியறையில் பகவானோட பக்கத்தில் நீ நின்றுருப்பியே வஜ்ரகிரீடத்தோடு அப்படி அலங்காரமாக நின்றுருப்பியே ஜெகன் மாதா பக்கத்தில் இருப்பியே நீ எனக்காக உன் வாயை திறந்து ஒரே ஒரு முறை என்னை ஞாபகப்படுத்தி பகவான்கிட்ட பேச ஒரே ஒரு வார்த்தை என்னை பற்றி பேச அப்படின்னு ஒரு பாடலில் கெஞ்சுற அடுத்தது என்ன சொல்றது அதே கீர்த்தனையில் நீ இப்போ பகவானுடைய புஜத்தில் வந்து தலையை வச்சு படுத்துட்டுருப்பியா ஹே தேவி பகவானுடைய காது பக்கத்தில் தானே உன்னோட பகலமான உன் வாயை தொடர்ந்து கோப்பண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் ராமச்சந்திர பிரபு என்ன மறந்துட்டாரோ என்னமோ அவருக்கு ஞாபகப்படுத்தேன் அப்படின்னு கெஞ்சுறார் அந்த பாட்டில் சிறைவாசத்தில் சீதா மாதா மேலே பாடின ஒரே கீர்த்தனையும் கடைசி கீர்த்தனையும் அதுதான் அவர்தான் அதுதான் இப்படி தாயார் மேலே பாட்டு பாடின அடுத்த நிமிஷம் ஜெகன் மாதா அங்கே இருக்கா இல்லையா பள்ளியறை சேவையில் நிஜமாகவே இருந்துன்னு இருக்கா கிரீடத்தோட கைவலை குலுங்க ஜொலிக்கிறா தேவி அப்படி முகம் மட்டும் வாட்டமாக இருக்குது அப்போ ராமச்சந்திர பிரபு கேட்டாராம் என்ன இன்னைக்கு ஜொலிக்கிறையே ரொம்ப அழகாக இருக்கே சீத்த ஏன் முகம் வாடிருக்கு அப்படின்னு கேட்டாரான் போகிறோம் நீங்கள் என்ன ஜொலிக்கிறேன்னு சொல்கிறதுக்காகவா நான் இத்தனையும் நகைப்பூட்டின்ட்டு உட்காந்துன்னு இருக்கேன் உங்களையும் என்னையும் இந்த மாதிரி பள்ளியறை சேவையில் கொலு வச்சு கோபண்ணா வந்து பாட்டு பாடணும் என்னோடய குழந்த கோபண்ணா கீர்த்தனை பாடணும் என்னை அந்த கீர்த்தனையில் அவன் பாடணும் அம்மா நீ ஜொலிக்கிறேமான சந்தோஷப்படணும் அதை பார்த்து நான் ஆனந்தப்படணும் அதுதான் எனக்கு வேணும் நீங்கள் என்ன தெய்வம் நீங்கள் உங்களுக்கு கருணையே கிடையாதா இறக்கமே கிடையாதா என்ன தான் நே நீதி நேர்மை நியாயமாக தான் இருக்கட்டும் எல்லா நியாயமும் ஒரு பக்கம் இருக்கட்டும் கோபண்ணா என் குழந்த கோபண்ணாவை இப்படி கதற விடுறே என் குழந்தைக்கு கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு சீதா மத்த கேட்டவுடனே ராமச்சந்திர பிரபு சொன்னாராம் என்ன தான் இருந்தாலும் நான் இப்போ இவருக்கு உடனே போய் கோபன்னாவை காப்பாற்றினேன்னா எல்லாரும் என்ன நினைப்பா ராமரோட என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு கோவில நிர்மாணம் பண்றதுக்காக அரசாங்க பணத்தை கொஞ்சம் கூட கூசாம எடுத்த செலவு பண்ணலாங்கிற ஒரு தைரியம் எல்லாருக்கும் வந்துடும் எல்லாரும் அப்புறம் திரும்ப வெளியில வந்த உடனே என்ன பண்ணுவான் இவனே ஒரு பத்து கோவிலுக்கு சம்பரோஷனம் பண்ணுவான் நான் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது நீதி நீதி நேர்மை நியாயம்ங்கிறது என்னதா இருந்தாலும் ராமச்சந்திர பிரபு ராஜ்யம் பண்ண ராஜாவாச்சே அதனால ரெண்டு பக்கமும் பேசுறது நான் போய் இப்ப அவனை விடுவிச்சேன்னா எல்லாரும் இந்த மாதிரி கிளம்பிடுவார் இல்லையா அதனால தான் அந்த தண்டனை இருக்கட்டும் தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ராமபிரபு சொன்ன உடனே ஜெகன் மாதா சொல்றா என்னதா இருந்தாலும் கருணை வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் இந்த க்ஷணமே போய் அவனுக்கு வைகுண்டத்தை கொடுத்துட்றேன் சரியா அப்படிங்கிறார் எதுவும் வேண்டாம் அவனுக்கு வைகுண்டம் எல்லாம் வேண்டாம் இப்படி இந்த நிலையில அவன் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு எல்லாம் என்ன பேசுவா தெரியுமா ஜெயிலில் போட்டு செம்மையாக அடிச்சா ராமதாசனை அவர் ஜெயிலையே செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவா அப்படி இருக்கக்கூடாது என் ராமதாசன் என்னுடைய இந்த கோவிலுக்கு வந்து என் முன்னாடி அவன் கீர்த்தனை பாடணும் நான் சந்தோஷப்படணும் அவன் திரும்ப நம்ம கோவிலுக்கு வரணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற உடனே அவன் ராம சொல்கிறார் வைகுண்டம் கொடுக்கறது தான் என்னுடைய பொறுப்பு அவன் கோவிலுக்கு வரத்துக்கு காசு கொடுக்கறது என் பொறுப்பு இல்லை அவனை எதுவுமே கொடுக்காம ரா ராஜா கிட்ட முன்னாடி போய் நரசிம்ம அவதாரத்தோட முன்னாடி போய் நீ என்னுடைய பக்தனை விடுவிப்பு பண்ணு அப்படின்னு அவனை மறட்டி நான் தாங்குவானா ராஜா அது சரி கிடையாது எதுவுமே கொடுக்காம நான் ராஜா கிட்டே தான் அவனை வாங்கிட்டு வர முடியாது முறைப்படி நியாயமாக நான் பணத்தை கொடுத்து தான் மீட்பேன் அது ஒன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சீத்தை சொல் சீத்தக்கிட்ட ராமர் சொன்ன உடனே சீத்தை அப்படி ஒரு கட்டாட்சம் பண்ணினாலாம் ராமர் காலத்தில் ராமருடைய முத்திரை பதித்து ராமராஜ்யத்தில் என்ன தங்க காசு யூஸ் பண்ணினாலும் அந்த காசு அப்படியே கலகல கலக்கலும் கொட்டுறது பதினாயிரம் தங்கமும் அந்த மொஹராவும் அந்த அப்படியே கொட்டுறது கொட்டின உடனே லக்ஷ்மண சுவாமியை ராமர் ஒரு பார்வை பார்க்குறார் எடுத்து அள்ளி கட்டு அப்படிங்கிறார் உடனே லக்ஷ்மண சுவாமி எடுத்து பட்டு வஸ்திரத்தில் அள்ளி கட்டுற ரெண்டு பேரும் பட்டு பீதாம்பரத்தோட முஸ்லீம்கள் மாதிரி மாறுறான் பட்டு வஸ்திரத்தோட முஸ்லீம்களாக மாறி ரெண்டு பேரும் இங்கே மறைஞ்சு அங்கே தோன்றினான் அவளுக்கு என்ன ஒரு செகண்ட் தானே அந்த ரா அன்னிக்கு ராத்திரியே மறுநாள் காலம்பரைன்னு சொல்லும்போது சீதா ஒத்துக்கலை இந்த க்ஷணமே அவனை விடுவிக்கணும்னு சொன்ன உடனே அன்னிக்கு ராத்திரியே ரெண்டு பேரும் அந்த ராஜாவினுடைய அந்த புறத்துன்னு வாசலுக்கு போயிட்டான் ரெண்டு பேரும் தடத தட கதவை தட்டுறான் தர்பாஜா கோலு அப்படின்னு கத்துறான் கத்தின உடனே யார் இந்த நேரத்தில் இத்தனை கா காவலையை மாரி யார் வந்திருப்பான் நான் பயந்துட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறான் தானிஷா நேரம் வந்து இந்த கதவை கதவைத்தமான திறந்தான் திறந்தால் அந்த லேசான அந்த தீப ஜகுதியில் ரெண்டு பேரும் தக்க தக்க தக்கன்னு மின்றா பார்த்த உடனே இவனுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு காட்சியை பார்த்ததே இல்லை இவன் ஆச்சரியப்படுறான் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான் உள்ளே அப்படியே நேராக வரா உள்ளே வந்துட்டு கலகலக்கலன்னு இந்த காசு அப்படியே கொட்டுறா உடனே ராமதாசர் விடுவு பண்ணு நாங்கள் அவருடைய தரையாரி வந்திருக்கோம் இந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு சரியா இருக்குது பதாயிரமோகாரம் உனக்கு என்ன செய்யறணுமோ அதில் இதில் இருக்குது நீ இதை எடுத்துகிட்டு விடிவு பண்ணு அப்படிங்கிற விடுவிக்கணுமா நான் விடுவிக்கிறேன் காலமரம் காலமரெல்லாம் கிடையாது இந்த நிமிஷம் கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கிறார் மிரட்டலாம் சொன்ன உடனே இவன் அப்படியே பயப்படுறான் கைகாலலாம் உதடுறது இங்கே என்கிட்ட பத்திரமும் இல்லை எழுதுறதுக்கு எதுவும் இல்லை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு ராஜா கேட்குறான் உடனே ராமர் என்ன பண்ணுறார் அப்படி இப்படின்னு பார்க்குறாரு அந்த பத்திறதுக்கு ராக வந்திருக்கார் அது அந்த புறத்தில் அந்த பெண்கள் யூஸ் பண்ணுற சாந்து அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அதுலேருந்து ஒரு சாந்தை எடுத்து இப்படி துறக்கிறார் என்ன எதில் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய பட்டு வஸ்திரத்தில் பீத்தாம்பரத்தை அப்படியே கிழிக்கிறார் கிழித்து அதில் இந்தா இதில் எழுதி கொடு அப்படிங்கிறார் உடனே அவன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறான் அதை எடுத்துக்கிறார் அந்த காசை அப்படியே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போய்டுறார் வெளியில் வந்து அப்படியே மறைச்சி போய்டுறாரு வெளியில் இந்த ராஜா வந்து பார்த்தா மற யாருமே இல்லை அங்கே அரண்டு போயிட்டான் உடனே மகாராஜா உத்தரவு போடுற அக்கனாகார் எல்லாரும் வரணும்னு உத்தரவு போட்டோன்னே எல்லாரோடையும் சேர் அக்கண்ணாகோட சேர்ந்து முதன்மையான மந்திரியோட சேர்ந்து மூணு பேரும் உடனே ராம ராமதாசரை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந் அந்த ராத்திரியே நடந்து வரா வரத்துக்குள்ளேயும் இங்கே என்ன நடக்கிறது ராமதாசர் அப்படியே கிடக்காரா இவர் தாங்கவே இல்லை ராமதாஸ் இருக்குது இந்த நிமிஷம் நம்ம உயிரை நம்ம நம்மளே போக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்படி இப்படி சுற்றி சுற்றி தேடுறது ஒரு கொக்கி ஒன்று இருக்குது அங்கே இரும்பு ஆள் கொக்கி அந்த கொக்கியால் தன்னோட உயிரை போக்கிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது வெளியில் யாரோ தக்கத்தக்க நடந்து போகிறது தெரியுறது இவருக்கு தன்னை கிராஸ் பண்ணி யாரோ போகிறது தெரியுது அந்த ஜன்னல் வழியாக பார்க்குற பார்த்தா ராமலக்ஷ்மணாக தான் போயிருக்கா இவருக்கு என்னங்கிறது புரியல அவள் போகும்பொழுது ஒரு துணியை வீசி எரியிறா அதை நேராக இவருடைய ஜன்னலுக்குள்ள வந்து இவர் கையில் விழுகிறது பதினாயிரம் முஹாராக பெற்றுக்கொண்டேன் ராமதாசர் விடுவிக்கப்படுவாருன்னு சொல்லி எழுதி ராஜாவுடைய கையெழுத்து போட்டிருக்கு இதை பார்த்தோன்னே ராமதாசருக்கு ஒன்றுமே புரியல என்னது இது இது என்னது வந்து விழுகிறது என்ன இப்படி எழுதிருக்காளேன்னு யோசிச்சுண்டே இருக்கும் போழுது ஒரு தீப்பந்தம் தெரியிறது அந்த தீப்பந்தம் தெரிஞ்சால் யாரோ வரா போலருக்கே அப்படின்னா ராஜா வராருங்கிறது தெரியிறது உடனே எழுந்து பயந்து இருக்கிறாரு மெலிஞ்சு போயிருக்கார் ராமதாசர் சுவாமி விளிஞ்சு போய் சாப்பாடு இல்லாமல் விழுத்து போய் தலையெல்லாம் அப்படியே ஜடாபாரமாக முடியெல்லாம் வளர்ந்து அப்படியே ரொம்ப மோசமான ஒரு ஸ்தித்தில இருக்க முடியாமல் தள்ளாடி எழுந்து நிற்கிறார் வந்தவுடனே அக்கண்ணாகாரோட தானிஷா வந்து இறங்குறார் ராமதாச சுவாமி அவரோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறார் யாரோ ரெண்டு பேர் வந்தால் உங்களுடைய தலையாரியா உங்ககிட்ட வேலை பார்த்தவாளாம் அவ ரெண்டு பேரும் ராமனோஜி லக்ஷ்மணோஜின்னு பேர் சொன்னான் அவள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கொடுத்தா உங்களை உடனே விடுவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே ராமனோஜி லக்ஷ்மணோஜியா என்னுடைய தலையாரியா என்னுடைய தலையாறு இல்லையவா அவள் என்னுடைய தலைவன் அப்படின்னு சொன்ன உடனே தானிஷா சொல்றார் நான் அவளை பார்க்கணுமே அப்படி சொலிச்சாலே அவா அவள் என்னமோ அவர்கிட்ட அப்படி ஒரு ஈர்ப்பு நான் திரும்ப அவளை பார்க்கணுமே அப்படின்னு தானிஷா கேட்டோடனே பார்க்கலாமே ஓ பார்க்கலாமே என்னோட வாங்கோ அப்படின்னு சொல்லி உடனே களம்பரா பத்ராஜலத்துக்கு வாங்கன்னு சொல்லி பத்ராஜல கோவிலுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே கிளம்புறா ராஜா வராருன்னு தெரிஞ்ச உடனே ராஜாவோட ராமதாசனும் வராருன்னு தெரிஞ்ச உடனே மக்களுக்கெல்லாம் அவ்வளோ கொண்டாட்டம் குஷி அத்தனை பேர் அவங்க சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா ராமரை புறப்பாடு பண்ணி ஏல பண்ணி ஊஞ்சல் மண்டபத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கா அப்போ வந்த உடனே இவா நுழையரா நுழைஞ்ச உடனே ஆமரை காமிச்சு ராமதாச சுவாமி வேகமாக ஓடி வந்து ராமரோடைய சரணத்துல அப்படியே விழுறர் கதறி அழறர் உன்ன பக்தவச்சலன் இல்லையா நீ இன்னும் கோபப்பட்டு பல கீர்த்தனைகளில் பாடினேனே சுவாமி நீ பக்தவச்சலன்தான் நீ பராதீனந்தான் பகவானேன்னு கா சரணத்துல விழுந்து கதர்ற ராமதாஸ் இவாதா மகாராஜா உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்தது இவாதான் நீங்க பார்த்தது தான் இவாளுடைய தரிசனம் லேசில் கிடைக்காத ஒருத்தருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னோடனே மகாராஜா சந்தோஷப்பட்டார் இது நம்மளுடைய அரண்மனை கோவில் இந்த செலவை இந்த அத்தனை வரி வசூல் பண்ணின ச பணத்திலையும் நான் என்னுடைய வீட்டுக்கு ஒரு ஓடு கூட மாற்றிக்கல இந்த அரண்மனை இந்த கோவில் கிட்ட தான் அத்தனையும் செலவு பண்ணினேன் இது உங்களுடைய கோவில் மகாராஜா அப்படின்னு சொன்ன உடனே மகாராஜா சொல்கிறார் சந்தோஷப்படுற சரணத்தில் விழுறர் விழுந்துட்டு ராமதாசர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் வந்து எந்த பதவியில் இருக்க வேண்டாம் இனிமேல் உங்களுடைய பொறுப்பு இந்த நம்மளுடைய அரண்மனை கோவிலை நீங்கள் கட்டி காவந்து பண்ணுறது இதுக்கு என்ன வேணுமோ இன்னும் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இதுக்கான நில நிலங்கள் நான் நிறையா ஒதுக்குறேன் நான் வந்து அரசாங்கத்துலேருந்து நிறையா உங்களுக்கு செய்கிறேன் நீங்கள் இந்த கோவிலை பரிபாலனை பண்ணணும் ராமதாசர் நீங்கள் இந்த கோவிலை கவனிச்சுட்டா போகிறோம் அப்படின்னு ராஜா சொல்கிறார் ராமதாசர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அங்கே இருந்தால் எல்லாரும் சந்தோஷப்பட்டார் அன்னிலிருந்து ராமதாசர் அந்த கோவிலுக்கு அப் பீடி தான் எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டுருக்கார் அதுவே முழு வேலையாக இருந்துகிட்டுருக்கார் ஒரு நாள் என்னாகுறது இப்படி ராமதாசர் வந்து போது கோதாவரி நதி தீரத்தில் குளிக்கிறதுக்காக தினமும் போவர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு நித்திய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு நாள் போகும்போது கோதாவரி நதி தீரத்தில் அனுஷ்டானம் பண்ணும்போது ராமரே வந்து ஒரு பெரிய சக்கரம் அடுத்த ராமதாச சுவாமிக்கு ராமரே தன் கையால் கொடுக்குறார் அந்த சக்கரத்தை வேற எங்கேயாவது வச்சா பிற்காலத்தில் என்ன ஆகுமோ என்னமோ தெரியாதுங்கிற சேர்த்தனால ராமதாச சுவாமி எப்படி பாருங்கள் மகான்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்திருக்காள் அவளை போல ஒரு தீரர்கள் கிடையாது அவளை போல ஒரு சீர்திருத்தவாதிகள் கிடையாது எப்படி பிற்காலத்தை பற்றி யோசித்து ராமதாச சுவாமி அந்த சக்கரத்தை தான் ராமர்கிட்டேந்து பெற்றுக்கொண்ட அந்த சக்கரத்தை பத்ராஜல ராமருடைய கோவில் கோபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணிட்டார் கோவில் கோபுரத்தில் இன்றும் அந்த சக்கரம் இருக்குது ராமதா எந்த கோவிலும் அப்படி ஒரு வைபவமான விசேஷமான விஷயமே கிடையாது ஏன்னா வந்து கோவில் கோபுரத்தில் யாருமே இந்த மாதிரி சக்கரத்தை பதிச்சிருக்க மாட்டா இன்னமும் அந்த கவர்மெண்ட் அதை பாதுகாத்து அவ்வளவு பொறுப்பாக தான் ரொம்ப பெரிய விஷயம் அந்த கோவில் கோபுரத்தில் அவர் பதித்த சக்கரத்தை பார்க்கலாம் ராமதாச சுவாமி தொடர்ந்து இப்படி கைங்கரியம் பண்ணி ராமனை அடைஞ்சர் பரிபூர்ணமாக இந்த மாதிரி சரித்திரங்கள் கேட்குறதுனால அவளுடைய அனுகிரகமும் ராமருடைய அனுகிரகமும் அந்த பக்தர்களுடைய சந்துக்களுடைய மகான்களுடைய அனுகிரகமும் நமக்கு ஏற்படட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் ஒரு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரும் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணம் அநேக நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி